ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நேயர்கள் உடைய குவஸ்டின்ஸ், அவங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் என்னைய திருப்பி திருப்பி இந்த யூடியூப்பில் திருப்பி திருப்பி பேச வைக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய குவஸ்டின்ஸுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ் தான் என்னைய கரெக்டான வழியில் ஷேப் அப் பண்ணி கொண்டு போகும். ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்களுடைய நம்ம குவஸ்டின்ஸை பார்க்கும்போது, லீனா ஃபாலக் அப்படின்னு ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேம் நீங்கள் சொல்கிற எல்லாமே எனக்கு இருக்குது, அசிடிட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லுங்க அம்மா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்ட்டு ஒரு ஆசிட் செக்ரீட் ஆகுது. ஓகே, இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹைட்ரோக்ளோரிக் அது அசிடிக்காக தான் இருக்கணும், அசிடிட்டி தான் இருக்கணும் வயிறு. ஓகே, ஸோ இந்த அசிடிட்டி தான் அதில் உள்ள பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா நிறைய இருக்குது. இந்த இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்லப்படும் இந்த கட், ஓகே, இந்த வயிறில் தான் உள்ள அந்த என்வயன்மெண்ட்டை பத்திரமாக பாதுகாத்து அது கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணணும்னா வயிறு அசிடிக்காக இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த ஆசிட் என்ன செய்யும், அப்படி எருக்கழித்து இசோஃபேகஸ்குள்ளே வரும். ஓகே, இல்லை சில உணவுகளால் அந்த வயிறு புண்ணாகும் சில நிலைகளினால். ஓகே, ஸோ அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க. தற்போதைய மருத்துவம், இப்போ நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு H2 ரிசப்டார் ஆன்டகோனிஸ்ட் அப்படிங்கிற சில குரூப்பில் உள்ள டேப்லெட்ஸை கொடுப்பாங்க. இந்த டேப்லெட்ஸ் என்ன செய்யும்னா வயிறில் ஆசிட் செக்ரீஷனை குறைக்கும். ஆனால் அது தவறு. முந்தின காலத்தில் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடிட்டி அப்படிங்கும்போது அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நல்லா டைல்யூட் பண்ணி அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்தாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். இதை பாடி வந்து ஒரு ஃபைன் பேலன்ஸ், பாடியில் உள்ள ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு ஃபைன் பேலன்ஸில் தான் இந்த அழகான பாடி நேர்மையாக கரெக்டாக வேலை பார்க்குது. இந்த பேலன்ஸ் கெட்டு போச்சுன்னா தான் அதில் ப்ராப்ளம் வரும். ஓகே, இப்போ இந்த H2 ரிசப்டார் ஆன்டகோனிஸ்ட் வந்து மெக்னீஷியத்தை சுரக்க வைக்காது, ஐ மீன் மெக்னீஷியத்தை அப்சார்ப் பண்ண விடாது. அதனாலே மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி வரும், அதனாலே பல பிரச்சனைகள் வரும். ஓகே, ஸோ கரெக்டான ஒரு டிஃபென்ஸ் கொடுக்காது. பாடி வந்து வியாதிகளை எதிர்க்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு முதல்ல நம்ம வயிற்றில் போய் தான் ஒரு 4 மணி நேரம் தங்குது. அப்போ அங்கே தான் அதுக்கு ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ். நம்ம உணவு வந்து உடலோட இன்டராக்ட் பண்ணுற முதல் இடம். அதாவது வெளியே இருந்து நம்ம ஒன்றை எடுத்து நம்ம உடம்புக்குள்ளே போடும்போது அங்கே வந்து அதுக்கு நல்ல ஒரு இது இருக்கணும். ஸோ ஆசிட் என்வயன்மெண்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். நம்ம பாடி அசிடிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், எனக்கு நெஞ்சு எரிச்சல் எருக்கழிப்பு இருக்குது ஒரு வியாதி என்று நாம் கணித்து அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு மருத்துவம், அது வந்து இந்த வியாதியை படுத்தாவிட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் அதிகப்படுத்திடக்கூடாது, பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடாது. சரியா, ஸோ இந்த அசிடிட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அழகான கேள்வி. நல்ல பாக்டீரியா இருக்கணும், வயிறு அசிடிக்காகவே இருக்கணும், எருக்கழிக்கக்கூடாது. எருக்கழிக்காமல் அப்படின்னா இருக்கணும்னா அந்த வயிற்றுக்கும் இசோஃபேகஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உணவு குழாய்க்கும் நடுவில் ஒரு சுருக்கு பையில் சுருக்கு போடுற மாதிரி ஒரு ஸ்பிங்க்டர் இருக்கும். அந்த ஸ்பிங்க்டர் தளர்வாக இருக்கக்கூடாது. தளர்வாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றது நெஞ்சு, அதாவது உணவு குழாய்க்குள்ளே வரும், அப்போ தான் நெஞ்சு எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கும், அது நல்லதே கிடையாது. அப்போ நம்ம அதை எப்படி பண்ணணும், அளவாக சாப்பிடணும். இந்த நெஞ்சு எரிச்சல் ஒரு ஏஜுக்கு மேலே வரும், ஸோ அது வந்து அளவாக சாப்பிடணும். இல்லை நம்ம எப்பவும் சதா டென்ஷனில் இருந்தால் வயிறு உணவு வந்த உடனே ரிலாக்ஸ் ஆகாது, அது சுருங்கியே இருக்கும். அப்போ நம்ம என்ன சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட அது உணவு குழாய்க்குள்ளே எருக்கழிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது, அரை வயிறுக்கு சாப்பிடுங்க, கால் வயிறுக்கு சாப்பிடுங்க,
நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்கிற மாதிரி பழைய சாதத்தை ஒரு நேரமாவது கண்டிப்பாக சாப்பிடணும். ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ், தயிர், இப்படிப்பட்ட ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. லைவ் ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. கொஞ்சமாக நட்ஸ், கொஞ்சமாக ஹை ஃபேட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அளவு கொஞ்சம் இருந்துச்சுனாலும் எனர்ஜி நல்லா கிடைக்கும். அதை தான் கமாண்டோ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யார், கமாண்டோ வீரர்கள். அவங்களுக்கு எப்போ ஆக்ஷன் வரும்னு தெரியாது. ரொம்ப நேரம் அமைதியாக ஒரே இடத்துல உட்காந்துருக்க வேண்டியது வரும். சாப்பிடலாம் போக முடியாது. ஓகே, ஸோ அவங்க ஒரு இயற்கை உபாதைகளுக்கு கூட போக முடியாது. அதனால அவங்க தான் எஃபிஷியன்ட் ஃபுட்டு சாப்பிடுவாங்க. பிரெயின் அலர்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கே கூட ஆபத்தாக முடிஞ்சிடும். அந்த ஃபுட்ஸ் என்னது, நட்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் ஹை ஃபேட் உள்ளது, லைக் பிஸ்தா, பாதாம், முந்திரி. ஓகே, அதுவும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுக்கிடலாம். நீங்கள் இந்த ஃபுட்டுக்கு மாறுங்க, பழைய சாதத்துக்கு வாங்க, சாப்பாடை குறைங்க, ரெண்டு வேளை சாப்பிடுங்க. ஓகே, ஒரு வேளை கூட சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கலாம். ஸோ உங்கள் பாடி வெயிட்டு கூட இருந்துச்சுன்னா ஒரு வேளை சாப்பிடுங்க போதும். ஸோ பாடி வெயிட்டும் ஒரு முக்கியமான காரணம் அசிடிட்டி கூடுறதுக்கு. ஓகே, பாடி வெயிட்டு குறைய இருக்கணும். ஃபாஸ்டிங் இருந்து உணவு சாப்பிட்ற அந்த இடைவெளியை அதிகப்படுத்தி பழகுங்க. அது உடம்புக்கும் நல்லது, மூளைக்கும் நல்லது. சென்சஸ் எல்லாம் ஷார்ப் ஆகும். ஹங்கர் தான், பசி தான் சென்சஸை ஷார்ப் ஆகும். அசிடிட்டி தன்னால் கண்ட்ரோல் ஆகும். நான் சொல்கிற எல்லா வைட்டமின்ஸ், அதாவது மெயினாக நாலு விஷயங்கள் சொல்லுவேன். வைட்டமின் டி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ட்ரேஸ் மினரல்ஸ், அதுக்கப்புறம் வைட்டமின் இ. ஓகே, வைட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட மெக்னீஷியம், ஏன்னா இது நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் இது எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவு சப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாலும் உடம்பே அசச் எல்லா ப்ராப்ளமும் கொஞ்சம் தீர்வாகும்.